ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கணேஷ்காந்தி. நம்ம ப்ரீவியஸாக ஒரு இன்வெஸ்டர் வேணும், பணம் வேணும், பார்ட்னர் வேணும் அப்படின்னா இந்த சேனல் மூலியமாக நம்ம விளம்பரம் பண்ணுங்கள், வீடியோ பப்ளிஷ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தோம். என்கொயரிஸ் அதிகமாக இருந்தது, ஆனால் எங்களால் ப்ராசஸ் பண்ண முடியல. ஓகேங்களா, ஒர்க் லோடு அதிகமாக இருக்குன்னுவே என்னால் வீடியோ ப்ரிப்பரேஷன் இதெல்லாம் டைமிங் மிஸ் ஆச்சு. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு வெப்சைட் மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். எனக்கு வாட்ஸ்அப் நிறைய பேர் எனக்கு பிஸ்னஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஒரு சிலர் லோன் கேட்டிருந்தாங்க, பிஸ்னஸ் லோன் வேணும் அப்படின்னாங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா பப்ளிக் ப்ரொஃபைலில் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெப்பேஜ் நான் டிசைன் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா mrgaga.in அப்படிங்கிற பேஜ் போனீங்கன்னா இதில் உங்களுக்கு பிஸ்னஸ் கன்சல்டேஷன் சொல்லி இருக்கும். ஓகேங்களா, இதை கிளிக் பண்ணுங்க. அப்படி இல்லைனா இங்கே வந்தீங்கனாலும் கீழே குயிக் லிங்க்ஸ்லேயும் உங்களுக்கு பிஸ்னஸ் கன்சல்டேஷன் அப்படிங்கிறது பதிலாக இந்த ஆண்டர்பிரனர் டெவலப்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, இதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதை உள்ளே போங்க. உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா அவர் ஆண்டர்பிரனர்ஸ், அவர் இன்வெஸ்டர்ஸ். ஸோ இது வந்து அவர் ஆண்டர்பிரனர்ஸும் இது வந்து அவர் இன்வெஸ்டர்ஸ் அப்படிங்கிற லிங்க் இருக்குது. ஸோ அவர் ஆண்டர்பிரனர்ஸில் யார் அப்படின்னா இதில் பாருங்க, அவர் ஆண்டர்பிரனர்ஸ் அப்படின்னா தொழில் பண்ணின்னு இருக்கவங்க, இல்லை தொழில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. இன்வெஸ்டர்ஸ், அவர் இன்வெஸ்டர்ஸ் யாருன்னா இந்த ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது பணம் முதலீடு பண்ண இல்லை தொழில் பண்ணுறவங்களுக்கு உதவி செய்ய தயாராக இருக்காங்க. உதவினா நன்கொடை கிடையாது. இவங்க வந்து வட்டி மாதிரி எதிர்பார்ப்பாங்க, ரிட்டர்ன்ஸ் வந்து எதிர்பார்ப்பாங்க. ஓகேங்களா, பார்ட்னர்ஷிப் பேசிஸ் அந்த மாதிரி பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கான ஃபார்ம்லாம் இங்கே கொடுத்துருக்கேன். இதை நான் எப்படி காட்டணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ ஆண்டர்பிரனர்ஸ் இது வந்து எக்ஸல் ஃபைலில் இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. இங்கே வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து வெரிஃபைடு அப்படின்னு போட்டிருந்ததுனா மட்டும்தான் நாங்கள் பொறுப்பு எடுத்துப்போம் அந்த பர்சன் மேலே. ஓகேங்களா, அவர்கிட்ட நாங்கள் சில டாக்குமெண்ட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுவோம். அவர் எல்லாமே வெரிஃபை பண்ணிவிட்டு அவர்கிட்ட எல்லாமே கிளியராக இருக்குது அப்படின்னா மட்டும் நாங்கள் வெரிஃபிகேஷன் வெரிஃபைடும் போடுவோம். இல்லைனா நான் ரிஜெக்டட்னு போடுவோம். நாங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு கிடைக்கல, அவர் ரிப்ளை பண்ணலை, ரெஸ்பான்ஸ் பண்ணலை அப்படின்னா ரிஜெக்டட்னு போட்டுருவோம். இப்போ இந்த பர்சன் நேம் கொடுத்துருக்காரு, டேட் எப்போ அப்ளை பண்ணாரு, அவர் பர்சன் நேமு, மொபைல் நம்பரு, வாட்ஸ்அப் நம்பர், இமெயில் ஐடி, அவருக்கு டைப் ஆஃப் தேவை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் சப்போர்ட் தேவை, அதாவது பணமாக தேவைப்படுது, 100,000 ரூபா அதிகபட்சம் தேவைப்படுது, அவர் லொக்கேஷன் வந்து கோயம்புத்தூர், அவர் பிஸ்னஸ் வந்து ஆன்லைனில் பண்ணிகிட்ருக்காரு, ஆன்லைனில் பண்ண போகிறாராம், அப்கமிங் புதுசாக வரப்போகிற பிஸ்னஸ் இன்னும் லான்ச் பண்ணலை. ஓகேங்களா, ஸோ அட்ரஸ் வெப்சைட் அட்ரஸ் இவர்கிட்ட இல்லை. அடுத்தது எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் த இன்வெஸ்டர் வந்து பணம் தான் தேவை அப்படின்னு போட்டிருக்காரு. நாங்கள் என்ன பண்ணோம்னா வெரிஃபிகேஷன் போட சொல்ல வெரிஃபைடுன்னு போட்டுட்டு இந்த இடத்துல டிஸ்கிரிப்ஷன் இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகேங்களா, அவரோட டிஸ்கிரைப் வந்து இன்னும் டீட்டெயிலாக இருக்கும், என்ன மாதிரி பணம் அவருக்கு தேவை இருக்குது, எப்படி பண்ணலாம், எந்த மாதிரி பர்சனுக்கு இது சூட் ஆகும் அப்படிங்கிறத போட்டுருவோம். நீங்கள் சப்போஸ் இதை பார்க்குறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த பேஜை தான் பார்ப்பாங்க. ஓகேங்களா, ஆண்டர்பிரினர்ஸுக்கு வந்து பார்த்து தான் பார்ப்பாங்க. இப்போது இதில் நீங்கள் ஒரு ஆண்டர்பிரினராக இருக்கீங்க, நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த அப்ளை ஹியர் ஃபார்ம் இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அப்ளை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃபார்ம் ஓப்பன் ஆகும், ஆண்டர்பிரினர் ஃபார்ம்னு வரும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு உங்கள் இமெயில் ஐடி மூலமா லாகின் பண்ணுங்கள். ஸோ இமெயில் ஐடி மூலமா லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நேமு, இப்போ இங்கே என்ன டிஸ்பிளே எல்லாம் ஆகுதோ அது எல்லாமே அங்கே டிஸ்பிளே அங்கே உங்களுக்கு இருக்கும். அதை எல்லாமே ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே இங்கே என்ட்ரி ஆகிடும், இங்கே வந்துடும். ஓகேங்களா, ஒரு இமெயில் ஐடிக்கு ஒரு தடவை தான் என்ட்ரி பண்ண முடியும், ஒரு தடவை பண்ணுங்கள். திருப்பி அதே பண்ணுறீங்க, எங்களுக்கு ஏதாவது ஏமாத்திரமாக தெரியுது அப்படின்னா நாங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே அவங்கள ரிஜெக்ட் பண்ணிடுவோம். ஸோ அவங்களுக்கும் சேஃபாக இருக்கும், இன்வெஸ்டர்ஸ்க்கும் சேஃபாக இருக்கும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா அவர் இன்வெஸ்டர்ஸ் ஐக்கான கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸாக வந்துடுவாங்க. ஓகேங்களா, இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நானே என்னோடய நேம் போட்டிருக்கேன் வெரிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து ஒரு 25,000 ரூபாயிலிருந்து 5,00,000 ரூபா வரையும் ஆன்லைன் பிஸ்னஸ் அப்படின்னா நான் பண்ணுவேன், சென்னை எந்த லொக்கேஷனாக இருந்தாலும் ஓகே. டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை என்ன மாதிரி ஹெல்ப் அவங்களுக்கு தேவை இருக்கோ அதை நம்ம சப்போர்ட் பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ என்னோடய இதை பற்றி நான் போட்டிருக்கேன். இப்போ இது வந்து ரிஜெக்டட் போட்டிருக்கேன். என்னென்னா இந்த பர்சன் வந்து இங்கே ஆல்ரெடி இவர் அப்ளை பண்ணியிருக்காரு, ஒரு ஆண்டர்பிரினராக அவர் பண்ணியிருந்தார் இல்லைங்களா, அதே பர்சன் தான் அவர் இந்த இடத்துலையும் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ இவருக்கு அது பணம் தேவை தான் இருக்குது, இவருக்கு வந்து பணம் கொடுக்க போகிறவர் இல்லை, இன்வெஸ்டர் இல்லை, அதனால் இவர் அப்ளை பண்ணார், தப்பாக அப்ளை பண்ணாருன்னு நான் ரிஜெக்டட் போட்டிருக்கோம். ஓகேங்களா, இதை நான் அப்புறம் ரிமூவ் பண்ணிடுறேன். அந்த மாதிரி தான் கான்செப்ட். இப்போ சப்போஸ் நீங்கள் இன்வெஸ்டராக இருக்கீங்கன்னா நீங்கள் இப்போ அப்ளை ஹியர் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னு வைங்க, இந்த மாதிரி பிளேஜில் நீங்கள் ஆஸ் எ இன்வெஸ்டராக நீங்கள் இங்கே ஃபில் பண்ணுவீங்க. ஓகேங்களா, உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் இங்கே வரும், நீங்கள் இங்கே ஃபில் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த பேஜில் அங்கே டிஸ்பிளே ஆகிடும். உங்களை நாங்கள் வெரிஃபை பண்ணுவோம், நீங்கள் உண்மையிலேயே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்களா இல்லையா,
உங்களுடைய பேங்க் ப்ரூஃபு எங்களுக்கு காட்டணும். அந்த டைம் நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் என் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் இல்லை பேங்க் மோஸ்ட்லி பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் என்கிட்ட இந்த அமௌண்ட் இருக்குது, இல்லை ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இந்த அமௌண்ட் இருக்குது, ஸோ அதனால தான் நான் ஏஞ்சல் இன்வெஸ்டராக நான் உங்கள்கிட்ட அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் அந்த ஏஞ்சல் இன்வெஸ்டர் லிஸ்ட்டை நாங்கள் இங்கே காட்டுவோம். ஓகேங்களா? ஒரு சில ஹைஜீனிக் இன்வெஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இங்கே லிஸ்ட்டில் வரத்துக்கு விரும்ப மாட்டாங்க எங்கள் கூட. ஓகேங்களா? இன்வெஸ்டராக லிஸ்ட்டில் காட்டுறதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ அவங்களெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா எங்கள் கிட்ட தான் வச்சுருப்போம். ஸோ அவங்க நீங்கள் எங்ககிட்ட மென்டர் அப்பாயின்மெண்ட் மூலமா அவங்க எங்ககிட்ட கன்சல்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அவங்க டைரெக்டாக எங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அவங்களாம் 10 lakhs, 20 lakhs, 50 lakhs அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வட்டிக்கு காசு வாங்குறவங்களாக இருப்பாங்க. இல்லை பார்ட்னராக டேரக்டராக ஒன் ஆஃப் த கம்பெனி டேரக்டராக வரலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறவங்களாக இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து என்ஆர்ஐ பார்ட்டிஸாக இருப்பாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா என்ஆர்ஐ தான் இருப்பாங்க, ஃபாரினில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஃபியூச்சரில் அந்த பிஸ்னஸ் அவங்க பார்ட்னராகவோ இல்லைனா ஃபுல்லாகவே பே பண்ணி ஃபுல்லாகவே வாங்கிக்கிற மாதிரி அதெல்லாம் ட்ரை பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்கு கான்செப்ட் புரியுது இல்லையா? ஹோம் பேஜுன்றது நம்ம இங்கே பார்த்தது அவர் என்டர்பிரனர்ஸ் அப்படிங்கிறது. நீங்கள் புதுசாக இந்த கான்செப்ட் தெரியலை அப்படின்னா உங்களுக்கு இது புரியாது, அதனால தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த கெட் ஃபண்டிங் ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான். அவர் என்டர்பிரனர்ஸுங்கிறது கெட் ஃபண்டிங்கு, அவர் இன்வெஸ்டருங்கிறது ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ். அந்த அவர் என்டர்பிரனர்ஸ்க்கான அப்ளிகேஷன் ஃபார்மு, இன்வெஸ்டர்ஸுக்கான ஏஞ்சல் ஃபண்டிங் அவங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம், இது மென்டர் அப்பாயின்மெண்ட் ஃபார்ம். எங்கள் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்களை வந்து மீட் பண்ணுறதுக்கான அப்பாயின்மெண்ட் ஃபார்ம் அது. ஓகேங்களா? வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. தேங்க்யூ கைஸ், பாய்.